கல்யாண சாப்பாடோட பாக்கலன்னு சொல்லிருந்தேன், என்ன யோசிச்சிட்டீங்களா? ஆமாங்க, நம்ம பாய் வீட்டு கல்யாண பிரியாணி தாங்க செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போல. 2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம், அத கழுவி ஊற வச்சுக்குவோம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்குவோம். இன்னைக்கு நம்ம சட்டி வச்சிட்டோம், எண்ணெய் ஊத்திக்கோ. 2 கிலோ அரிசிக்கு 150 ml தேங்காய் எண்ணெய், 100 கிராம் நெய், பட்டை வகை சேர்த்துக்குவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம், வெங்காயம் தக்காளி 100 கிராம், பச்சை மிளகாய், கேரட்டு 200 கிராம், தேவையான அளவு உப்பு, ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்த்துக்குவோம், ரொம்ப புதினா மல்லித்தலை சேர்த்துக்குவோம், வெட்டி வச்சா அன்னாசி பழம், ஒரு எலுமிச்சம்பழம் சாறு ஊத்திக்குவோம், ஊற வச்ச அரிசி சேர்த்துக்குவோம், இந்த பிரியாணிக்கு நம்ம எந்த ஒரு விதமான வாசனை பொருட்கள் ஆர்டிஃபிஷியலாக சேர்க்க தேவையில்லை. நம்ம பைனாப்பிள் கட் பண்ணி போட்டதே ரொம்ப இலை இதுக்கு நேச்சுரலாகவே வாசனையை கொடுத்துடும். பிரியாணி இந்த பதம் ஆனதும் நம்ம தம் போட்டுக்குவோம். மல்லித்தலை, புதினா, ரம்பையில் பொறிச்சு வச்ச வெங்காயம், நெய், ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி எடுத்துருக்கோம், அதை சுத்தம் பண்ணிக்குவோம். குழம்பு வைக்க 150 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம், 1 கிலோ வெங்காயம், 1/2 வகை சேர்த்துக்குவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம், அரை கிலோ தக்காளி, 50 கிராம் பச்சை மிளகாய், இடித்த சின்ன வெங்காயம் 1 கிலோ. இந்த குழம்புக்கு நம்ம மிளகாய்த்தூள் அவ்வளோவா சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சம் தான் சேர்ப்போம். இதுக்கு பச்சை மிளகாய், இடித்த பச்சை மிளகாய் தான் நம்ம சேர்க்க போகிறோம், 100 கிராம் இடித்த பச்சை மிளகாய். சுத்தம் பண்ண ஆட்டுக்கறி, மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 50 கிராம் மிளகாய்த்தூள், 100 கிராம் மல்லித்தூள், 100 கிராம் சோம்புத்தூள், வேக தேவையான அளவு தண்ணி, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லித்தலை சேர்த்துக்குவோம்,
சாப்பாடு சூப்பர் ஏமா வேற லெவலுங்க இதே மாதிரி பிரியாணி நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க வித்தியாசமா இருக்கும் சூப்பர் அடுத்து நம்ம மீனை வச்சு ஒரு சமையல் பண்ண போறோம் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க நீங்க யோசிச்சுட்டு இருங்க நாங்க வந்துட்டே இருக்கோம்